வணக்கம் மாணவர்களே, தேசிய கல்வி நிர்வாகம் வழங்கும் மற்றுமோர் கல்விசார் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இந்த பாட வேளையிலே எம்மோடு கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். வணக்கம் கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. வணக்கம் கலாநிதி கருணாகரன் அவர்களே. மாணவர்களே, இந்த பாட வேளையிலே பாட வேளைக்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய சிந்தனையை பின்வரும் விடயத்தின்பால் ஈர்க்க விரும்புகின்றேன். நிலையான சமாதானம் அல்லது நிலையான அமைதி என்பது மோதலுக்குள்ளாகும் இந்த உலகிலே சாத்தியமா என்ற வினாவை உங்களை நோக்கி தொடுக்கின்றேன். இதற்கு விடை காண்பதற்காக இந்த பாட வேளையோடு இணைந்திருங்கள் மாணவர்களே. இன்றைய பாட வேளையினுடைய சுருக்கமான அறிமுகத்தை செய்வதற்காக கலாநிதி பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி கலாநிதி கருணாகரன் அவர்களே. நாங்கள் கடந்த பாட வேளையிலே மோதல் மற்றும் மோதல் தீர்வு தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடங்கி தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் மோதல் என்றால் என்ன, மோதலுடைய பணிகள் யாவை, மோதலுடைய வகைகளவை, மோதல் வாழ்க்கை வட்டம் போன்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மோதல் வாழ்க்கை வட்டம் என்ற எண்ணக்கருவை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதிலே கிறிஸ்பர்க் அவர்களுடைய எண்ணக்கரு அடிப்படையிலே நாங்கள் ஏற்கனவே உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். ஒரு மோதல் ஒன்று அது ஆரம்பித்து அது தோற்றம் பெற்று பின்னர் தீவிரமடைந்து அது அந்த தீவிர நிலையிலிருந்து தளர்வடைந்து பின்னர் சமாதான செயற்பாடுகளுக்கு அது சென்ற பின்னர் மோதலுக்கு பின்னரான சமாதானத்தை கட்டி எழுப்புதல் தொடர்பாக அதனுடைய தொடர்ச்சி இடம்பெறுகிறது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதேபோல் ஒரு இந்த வாழ்க்கை வட்டம் என்பதே இந்த தொடங்கிய புள்ளி, மோதல் என்று தொடங்கிய புள்ளி மோதல் நிறுத்தத்தின் பின்னர் அதே புள்ளிக்கு திரும்பவும் வந்து நிற்கின்றது என்றும் இந்த மோதல் மீண்டும் தொடரக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக உள்நாட்டு மோதல்கள் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த விடயம் மிகவும் முக்கியமானது. நாங்கள் இலங்கை அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த பாட வேளையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அதாவது மோதல்கள் அதனுடைய தீவிர நிலை குறைவடைகின்ற பொழுதுதான் மோதலை தீர்ப்பதற்கான முக்கியமான கால நேரம் என்பது அங்கு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சரியான கால நேரத்தை பயன்படுத்தி மோதல்கள் தீர்க்கப்படுகின்ற பொழுது அல்லது தீர்வு காண முயற்சிக்கப்படுகின்ற பொழுது மிக முக்கியமாக மோதல்களுடைய நிறுத்தல் என்பது அங்கு இடம்பெறுகின்றது. அதன் பின்னர் மோதலுக்கு பின்னரான சமாதானத்தை கட்டியெழுப்புதல் போன்ற விடயங்கள் அங்கு காணப்படுகின்றன. இங்கு மிக முக்கியமான ஒரு வினாவை நாங்கள் எழுப்பியிருந்தோம். அதாவது சமாதான செயற்பாடுகள் நூடாக மோதல்கள் இந்த அடிப்படையிலே நிறுத்தப்படும் என்று கிறிஸ்பர்க் சொன்ன விடயத்தை நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருந்தோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு வினா இங்கே இடம் எழும்பு தொடம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. என்னவென்றால், சமாதான அடிப்படையிலே ஒரு மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் அந்த மோதல் நிறுத்தப்படுகிறதா, அல்லது ஒரு தரப்பு தன்னிச்சையாக வெற்றியடைகின்ற பொழுதும் அந்த மோதல் நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பு அல்லது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு கேள்வி, இவ்வாறு இரண்டு வகையாக நிறுத்தப்படுகின்ற மோதல்களிலே எந்த வகையில் நிறுத்தப்படுகின்ற மோதல் உண்மையிலே மோதல் தீர்வை அடைவதற்கு சாத்தியமானது? குறிப்பாக இலங்கை அனுபவத்தை மையம் கொண்டு அல்லது மனம் கொண்டு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சற்று எங்களுக்கு விளக்க முடியுமா கலாநிதி கண்ணன் அவர்களே? ஆம், மிகவும் சிறப்பான கேள்வி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. இந்த ரெண்டு வகையான நிறுத்தங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒன்று ஒரு தரப்பு வெற்றி கொள்வதன் ஊடாக ஏற்படுகின்ற மோதல் நிறுத்தம், ரெண்டாவது
இருதரப்பும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து சமாதானத்துக்கு வருவதன் அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஒப்பீட்டு ரீதியிலே நிலைபெறான மோதல் நிறுத்தம் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது ஒப்பீட்டு ரீதியிலே நிலைபெறான அமைதி அல்லது சமாதானம் என்று கூட இதனை சொல்லலாம். முதலாவது, உண்மையிலேயே ஒரு தரப்பு தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, இலங்கை அனுபவத்தோடும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகளே, அந்த தோற்கடிக்கப்பட்ட தரப்புக்கு இருக்கின்ற அந்த மனதிலே இருக்கின்ற குறை அல்லது காயம் அது தீராத வடுவாக இருந்து, அதற்கான அந்த மோதலுக்கான மூல காரணங்கள் குறித்த தரப்பினால் நிவர்த்தி செய்யப்படாத விடத்து அது மீண்டும் அந்த மோதல் வாழ்க்கை வட்டத்துக்கு உட்பட்டு அது உயிர்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே என்னுடைய அபிப்பிராயத்தின்படி மாத்திரமல்ல, பொதுவாக உலகிலே இந்த மோதல் பற்றிய கற்கையிலே ஈடுபடுகின்ற அறிஞர்களினுடைய கருத்தும் அதனை ஒத்ததாகத்தான் இருக்கிறது. அதாவது, பரஸ்பர புரிந்துணர்வு விட்டு கொடுப்பின் அடிப்படையிலே வெற்றி வெற்றி அடிப்படையிலான வின் வின் சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகின்ற நிலையான சமாதானம் ஒப்பீட்டு ரீதியிலே சிறந்ததாகவும் நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வெற்றி தோல்வி அடிப்படையிலான, அதாவது ஒரு தரப்பு தோற்கடிக்கப்பட்டு இன்னொரு தரப்பு வெற்றி பெற்று அங்கே அதனோடு அந்த மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றமையானது ஒப்பீட்டு ரீதியிலே தற்காலிகமானதாகவும் அதே நேரத்திலே அது ஒரு சிறந்த மோதல் தீர்வாக பார்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. கலாந்தி பாஸ்கரன் அவர், உண்மையிலே மிக சரியாக இதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் கலாநிதி கருணாகரன் அவர்களே. என்னவென்றால், உண்மையிலே நீங்கள் சொல்லியபடி, அதாவது சமாதான உடன்படிக்கை ஒன்றின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்ற மோதலாலே எங்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான நன்மை என்னவென்றால், அதாவது மோதல் சிறந்த மோதல் தீர்வொன்றை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இரண்டு தரப்பும் ஒரு சமாதான புரிந்துணர்வின் அடிப்படையிலே மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வந்திருக்கிற படியால் அங்கு இருதரப்புமே இணைந்து மோதலுக்கான காரணிகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்திலே மோதல் ஒன்று தனியொரு தரப்பினாலுடைய வெற்றியினாலே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற பட்சத்திலே அங்கு முடிவுக்கு, அதாவது வெற்றி பெற்ற தரப்பு அடுத்த தரப்பை கவனத்தில் கொள்ளாது விடுகின்ற ஒரு மனநிலையும், மோதலுக்கான காரணிகள் கவனத்தில் கொள்ளப்படாமல் விடப்படுகின்ற ஒரு நிலையும் துரஷ்டவசமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. கலாநிதி கருணாகரன் அவர்கள் மிகவும் சரியாக சொன்னது போல, இன்னொரு மோதலுக்கான ஒரு தோற்றுவாயாகவும் சில சமயங்களிலே அது அடைந்து விடக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இங்கு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு தரப்பு வெற்றி பெறுவதன் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்ற மோதல்களிலே மிகவும் கூடுதலாக சமாதானத்துக்கு உழைக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அவ்வாறு உழைக்காத பட்சத்தில் அதனுடைய எச்சரிக்கையும் ஆபத்தும் இன்னொரு வன்முறைக்கு அல்லது இன்னொரு உள்நாட்டு மோதலுக்கு இட்டுச் செல்லக்கூடிய வாய்ப்பை அதிகமாக்கியுள்ளது என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த கிறிஸ்பர்க்கினுடைய மோதல் வாழ்க்கை வட்டத்தினுடைய படிநிலைகளை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் குறிப்பிடுவது போல, மோதல் ஒன்று ஆரம்பத்திலே மோதலுக்கான முன்னிபந்தனைகள் காணப்படுகின்றது. அவை வெளிவந்து அவை அலட்சியம் செய்யப்பட்டு அவை கவனித்துக் கொள்ளப்படாத பொழுது அவை மோதலாக உருவாகின்றது. மோதலாக உருவானதன் பின்னே அது வன்முறையோடு கூடிய நிலைக்கு தீவிரமடைகின்றது. அங்கு அழிவுத்தன்மை வருகின்றது. பின்னர் தீவிரமடைந்த மோதல் படிப்படியாக தளர்வடைந்து சமாதான உடன்படிக்கை மூலமாக அல்லது ஒருதரப்பு வெற்றியின் ஊடாகவோ முடிவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் மோதலுக்கு பின்னரான சமாதானத்தை கட்டியெழுப்புகின்ற செயன்முறை இடம்பெறுகின்றது. இந்த செயன்முறையின் வெற்றி தான் ஒரு மோதல் தீர்வை உறுதி செய்கின்ற முக்கியமான காரணியமாக இருக்கும் என்பதுதான் கிறிஸ்பர்க்கினுடைய கருத்து. அடுத்ததாக, இதிலே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால், இந்த மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் குறிப்பாக இந்த மோதலுக்கு பின்னரான சமாதானத்தை கட்டியெழுப்புதல் என்ற நிலையிலே
ஒரு முக்கியமான விடயம் கவனித்துக் கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு மோதல் ஒன்று நிறுத்தப்பட்டதன் பின்னர் ஒரு சமாதானத்தை எவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமாக விட்டு கொடுப்பு, காம்ப்ரமைஸ் என்று சொல்வார்கள், விட்டு கொடுப்பும் இந்த மியூச்சுவல் அக்கமடேஷன், அனைவரையும் உள்வாங்குதல், அனைத்து இனத்தவரையும் உள்வாங்குதல், அனைவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு என்பது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த விட்டு கொடுப்பும் புரிந்துணர்வும் தான் நிச்சயமாக ஒரு மோதல் தீர்வுக்கு இட்டு செல்கின்ற, அல்லது மோதல் தீர்வு நிரந்தரமான ஒரு மோதல் தீர்வுக்கு வழிவகுக்கின்ற முக்கியமான காரணியாக இருக்கும் என்பதும் இங்கு மனங்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான வரைபடத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது முக்கியமாக இங்கே இந்த வரைபடத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்த வரைபடம் ரெண்டு விடயங்களை காட்டி நிற்கின்றது. ஒன்று வந்து இந்த மோதலுக்கிடையிலான இந்த இரு தரப்புகளும் எத்தகைய மனநிலையிலே அவர்கள் இந்த சமாதானத்தை அல்லது இந்த மோதல் முடிவுக்கு கொண்டு வருவதை அல்லது இந்த சமாதானத்துக்கு பின்னரான நிலையை அணுகுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த மனநிலைக்கு ஏற்பத்தான் மோதல் என்பது நிரந்தரமாக தீர்வுக்கு கொண்டு வரப்படுமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. உதாரணமாக முக்கியமாக ரெண்டு விதமான மனநிலைகள் குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று, அதாவது இவர்கள் மோதல் முடிவுக்கு கொண்டு வருவதை அல்லது மோதலுக்கு பின்னரான அல்லது சமாதான உடன்படிக்கையை அல்லது சமாதான நிலையை ஒன்று தங்களுக்கு முழுக்க முழுக்க சுயநல நன்மையுடன் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள பார்ப்பார்கள், அல்லது அவர்கள் மற்றவர்களை பற்றி ஏனைய தரப்பை பற்றி அதிகம் சிந்திப்பார்கள். இந்த ரெண்டு விடயங்கள் காணப்படுகின்றன. அதாவது ஒரு தரப்பு தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதா அல்லது மற்ற தரப்பை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதா என்பதை பொறுத்து தான் இந்த மோதலுடைய தீர்வு வெற்றி என்பது தங்கியிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இங்கு சொல்லப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது முக்கியமாக ஒரு இந்த இரண்டு தரப்புமே மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்தாலும் அங்கு ஒரு சிறந்த தீர்வு வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக ஒவ்வொரு தரப்புக்கும் தங்களுடைய நோக்கங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் கட்டாயம் இருக்கும். ஆகவே அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ரெண்டு தரப்பும் தம்மை பற்றி மட்டுமே சிந்தித்தாலும் ஒரு சிறந்த தீர்வு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக ஒரு சிறந்த தீர்வு என்பது விட்டு கொடுப்போடு மற்றவர்களையும் பற்றி சிந்திக்க வேண்டும். நான் ஒரு தரப்பு தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீர்களாக என்றால் இங்கு காம்ப்ரமைஸ் என்பது எங்கு வரும் என்றால், அதாவது தன்னை பற்றியும் சிந்தித்து கொண்டு மற்றவரை பற்றியும் சிந்திக்கின்ற அந்த சமனான நிலையிலே தான் உண்மையாக இந்த விட்டு கொடுப்பு என்பது இடம்பெறும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த தீர்வு ஒன்று அங்கு அடையப்பட முடியும் என்பதைத்தான் இந்த வரைபடம் காட்டி நிற்கின்றது. ஸோ இந்த அடிப்படையிலே நாங்கள் மோதல் வாழ்க்கை வட்டம் என்ற கிறிஸ்பர்க்கினுடைய இந்த எண்ணக்கருவை நாங்கள் விளங்கி கொண்டோம். இது ஒரு சிறந்த தீர்வை, உள்நாட்டு யுத்தம் ஒன்றிலே சிறந்த தீர்வை நாங்கள் அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே கலாநிதி கருணாகரன் அவர்கள் உள்நாட்டு யுத்தத்துக்கான காரணங்களை உங்களுக்கு ஏற்கனவே கடந்த பாடவேளையிலே தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். இந்த பாடவேளையிலே நாங்கள் இந்த மோதல் வாழ்க்கை வட்டம் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சிறந்த தீர்வை அடைந்து கொள்வதற்காக எந்த விதமான அணுகுமுறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமானது. பல்வேறு அணுகுமுறைகள் பொதுவாக உலகளாவிய ரீதியிலே பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் எந்த அணுகுமுறையை தெரிவு செய்வது என்பது எங்களுடைய சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் ஏற்ப பொருத்தமானதாக இருக்க வேண்டும். சில வேளை நாங்கள் ஒன்றையும் எடுக்கலாம், சில வேளை அது பலது இணைந்ததாகவும் இருக்கலாம். அதை நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் சரியாக தெரிவு செய்து கொள்கின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த மோதல் தீர்வை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது தொடர்பாக கலாநிதி கருணாகரன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆம், கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, உண்மையிலே மாணவர்களே, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வகையான மோதல் தீர்விற்கான அணுகுமுறைகளிலே கட்டாயம் ஒன்றைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. கலாநிதி பாஸ்கரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மோதலினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அதாவது மோதலினுடைய அந்த விருத்துக்கு ஏற்ப நாங்கள் கலந்தும் தனித்தும்
பல்வேறு விதமான அணுகுமுறைகளை இங்கே பயன்படுத்த முடியும். எவ்வாறாயினும் கூட எங்களுடைய பாடப்பரப்பிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கு அடிப்படையாக கொண்டு விடயங்களின் அடிப்படையிலே நாங்கள் இங்கே இந்த ஆறு வகையான அணுகுமுறைகள் குறித்து சுருக்கமாக எங்களுடைய மாணவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே சமூக உறவுகள் அணுகுமுறை தொடர்பாகவும் மனித தேவைகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கலாம் என்பது தொடர்பாகவும் மனிதனுடைய தனித்துவத்தை பேணுகின்ற அவர்களுடைய அடையாளங்களை வலுப்படுத்துகின்ற விதமான அணுகுமுறை எவ்வாறு இருக்கும், கலாச்சாரங்களுக்கிடையிலான தொடர்பாடல் பற்றிய அணுகுமுறை எவ்வாறானது, மோதல் நிலைமாற்றத்தை கருத்தில் கொண்டு பயன்படுத்தப்படுகின்ற அணுகுமுறை எவ்வாறான தீர்வை தரும், பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறையின் ஊடாக எவ்வாறு நாங்கள் மோதலை தீர்த்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இனிமேல் நாங்கள் ஒவ்வொன்றாக திரையிலே அவற்றை பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக முதலாவதாக சமூக உறவுகள் அணுகுமுறை பற்றி நாங்கள் மாணவர்களுக்கு மிகவும் சுருக்கமாக நான் இந்த இடத்திலே கதைக்கலாம் என்று இருக்கின்றேன். குறிப்பாக சமூகத்துக்குள்ளும் சமூகங்களுக்கிடையிலும் உறவில் விரிசல் அல்லது முறிவு ஏற்படுகின்ற பொழுது மோதல்கள் ஏற்படுவதாக இந்த சமூக உறவுகள் அணுகுமுறை சொல்லுகின்றது. இது உலகளாவிய ரீதியிலே குறிப்பாக உள்நாட்டு மோதல்கள் ஏற்படுகின்ற நாடுகளிலே மிகவும் பிரபல்யமான காரணியாக காணப்படுகிறது. அதாவது உறவுகளிலே ஏற்படுகின்ற விரிசல் அல்லது முறிவு இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் சமூகங்களுக்கிடையிலான உறவிலே விரிசல் அல்லது முறிவு ஏற்படுவதற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏலவே குறிப்பிட்ட மாதிரி சமூகங்களுக்கிடையே இருக்கின்ற நம்பிக்கையின்மை, ஒருவருக்கொருவர் எதிரியாக பார்க்கின்ற விரோத மனப்பான்மை, அடுத்ததாக துருவமயப்பட்டு நிற்கின்ற அந்த மனோபாவம் முதலியன காரணமாக இருக்கின்றன. இலங்கையிலும் கூட அவ்வாறான காரணிகளை இலங்கையின் மோதலோடு நாங்கள் ஒப்பிட்டு நோக்க முடியும். தொடர்ந்து இந்த சமூக உறவுகள் அணுகுமுறையிலே மோதல் தீர்வுக்கான சில வழிமுறைகளையும் அறிஞர்கள் முன்வைத்துள்ளார்கள். அந்த வகையிலே இங்கு நாங்கள் சமூகங்களுக்கிடையிலான தொடர்பாடலையும், அதாவது துருவமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில இருந்தவர்களை விடுவித்து இரண்டரை கலப்பதற்கான அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அதற்கான பொறிமுறையையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது ஒன்று. ரெண்டாவதாக இதனூடாக அவர்களுக்கிடையே புரிந்துணர்வு மேம்படும், தப்பு அபிப்பிராயங்கள் களையும், விரோதம் பாராட்டுகின்ற மனப்பான்மை கட்டம் கட்டமாக நீங்கும். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை அதற்கு வழிவகுக்கும். தொடர்ந்தும் கலாச்சார சமய சமூக பல்வகமை போன்ற வேறுபாடுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இலங்கையை பொறுத்த வகையிலே கலாநிதி பாஸ்கரன் அவர்களே இங்கிருந்த, அதாவது தற்பொழுதும் இருக்கின்ற தீர்க்கப்படாத இந்த இன ரீதியான இந்த முருகல் நிலை, ஆயுத ரீதியான யுத்தம் தோற்கடிக்கப்பட்டு விட்ட போதிலும் கூட மோதல் தீர்க்கப்படவில்லை. உளவியல் ரீதியான சமூக ரீதியான மோதல் இன்றும் இருக்கிறது, அது தீர்க்கப்படவில்லை. ஆகவே இதற்கும் கூட ஒருவர் இன்னொருவருடைய கலாச்சாரத்தை, அதாவது பல்வகைமையை அங்கீகரிக்காமையும் ஏற்றுக்கொள்ளாமையும் ஏற்றுக்கொள்ள விரும்பாமையும் அல்லது ஏற்றுக்கொள்ள பின்னிற்கின்றமையும் காரணமாகத்தான் இவைகள் ஏற்பட்டன. ஆகவே இந்த அணுகுமுறை என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், சமூக உறவுகள் அணுகுமுறையின் ஊடாக மோதலை தீர்க்கின்ற பொழுது பிள்ளைகளே முதலிலே ஏனையோருடைய கலாச்சாரத்தையும் சமயத்தையும் நாட்டிலே உள்ள சமூக பல்வகமையையும் ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலை பிரசைகளுக்கு முதல்ல இருத்தல் வேண்டும். ஆகவே இலங்கையை பொறுத்த வகையிலே நான் இங்கு கூற விரும்புவது என்னவென்றால், ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வகைமையை அரவணைக்கின்ற, நேசிக்கின்ற, அந்த பல்வகைமை மீது அன்பு செலுத்துகின்ற, அதனை விரும்புகின்ற அந்த மனோநிலையை தடுப்பவர்களும் அதனை இல்லாதொழிப்பதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களும் உண்மையிலேயே நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி உயர்குலாத்தினரும், அதே நேரத்திலே உயர்குலாத்தை சாராத தற்போதைய நிலையிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகின்ற அரசியல்வாதிகளுமே என்றுதான் இங்கே கூற வேண்டும். இவர்களுடைய இந்த பயப்பிராந்தியை, மக்களிடையே அவநம்பிக்கையை, விரோதத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரங்களின் காரணமாக அப்பாவி மக்கள், ஒற்றுமையாக வாழ விரும்புகின்ற மக்கள்
துருவமயப்படுத்தப்படுகிறார்கள். விரோதிகளாக ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். ஒருவருக்கொருவர் இடையிலே அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. புரிதலை இல்லாமல் செய்வதற்கான வேலையை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள். ஆகவே இவர்கள் புரிந்து கொண்டால், ஒருவருக்கொருவர் நேசிக்க தொடங்கிவிட்டால், ஒருவருடைய ஒருவர் இன்னொருவருடைய கலாச்சாரத்தை மதிக்க தொடங்கிவிட்டால், அவநம்பிக்கையும் விரோதமும் நீங்கிவிட்டால், இங்கே இனவாதத்தை முதலீடாக கொண்டு அரசியல் செய்கின்றவர்களுக்கு இடமில்லாது போய்விடும். எனவே இவ்வாறான நாடுகளிலே இந்த உள்நாட்டு மோதல்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நீடித்து வருவதற்கு இது காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய மாணவர்களுக்கு கூறுங்களே. நிச்சயமாக கலாநிதி கருணாகரன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டதை போல பல்வகை தன்மையை மதித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது ஒரு பல்வகை கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாட்டிலே பல்வகை இன மத மொழி பேசுகின்ற இருக்கின்ற மக்களுடைய ஒரு நாட்டிலே இந்த பல்வகைமையை அல்லது பல்வகை தன்மையை அல்லது பல்வகை கலாச்சாரத்தை மதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த மதித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லாது போகின்ற பொழுது அங்கு பிரச்சனைகள் தோன்ற தொடங்குகின்றன. முதல்ல மதிக்க வேண்டும், பின்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த இன கலாச்சாரங்களுக்கிடையே ஒரு விரிவு ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் ஏனைய இனத்தவர்களுடைய மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இவர்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த இணைப்பும் பிணைப்பும் அந்த உறவு பலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் துரஷ்டவசமாக இலங்கையிலே அத்தகைய ஒரு நிலைமை கடந்த காலங்களிலே காணப்பட்டிருக்கவில்லை. அதாவது ஒவ்வொரு இனத்தவர்களுடைய கலாச்சாரத்தையும் பல்வகைமையையும் அங்கீகரிக்காமல் அதை ஒரு ஒரு வெறுப்புடன் பார்க்கின்ற அல்லது அதை ஒரு மாற்றார் பொருளாக பார்க்கின்ற அல்லது அதை ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருளாக பார்க்கின்ற ஒரு விடயம்தான் இலங்கையிலே காணப்பட்டது. இது அவர்கள் மற்ற இனங்களை உள்வாங்குவதை தடுத்து அவர்களை புறந்தள்ளுவதற்கு வழிவகுத்தமையால் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு துரஷ்டவசமாக வழிவகுத்து விட்டது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமூக உறவுகள் என்பது, நாங்கள் ஒரு சமூகத்திலே வாழ்கின்றோம், ஒரு பல் வகைமை பல்மை தன்மையுடைய ஒரு சமூகத்திலே வாழ்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் சமூக உறவுகளை மதிக்க தெரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுதலும் அவசியமானது என்று நினைக்கின்றேன். நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த அணுகுமுறையை நோக்குவோமாக இருந்தால், மனித தேவைகள் பற்றிய அணுகுமுறை இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒன்று. குறிப்பாக மனிதனுக்கு, அதாவது உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு லௌகிக ரீதியான தேவைகளும் சமூக உளவியல் ரீதியான தேவைகளும் காணப்படுகின்றன. இந்த தேவைகள் உரியவாறு நிறைவு செய்யப்படாமையினால் மனிதனுக்குள் அல்லது மனிதர்களுக்கிடையே சமூக குழுக்களுக்கிடையே மோதல்கள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த தேவைகள், மனிதனுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமையின் காரணமாக இந்த மோதல்கள் உருவாவதாக மனித தேவைகள் பற்றிய அணுகுமுறை சொல்லுகின்றது. ஆகவே இதிலே குறிப்பாக ஒரு மனிதனுடைய சுதந்திரம், அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய கலை கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை அணிகள், அவன் பின்பற்றி வந்த மரபுகள் போன்றவை சார்ந்த தனித்துவ அடையாளங்கள், அவற்றுக்கான அங்கீகாரம், தங்களுடைய இனக்குழுவிற்குரிய கௌரவம், மரியாதை, மதிப்பு, அரசியல் பங்குபற்றல், அதாவது உரிய அரசியல் பங்குபற்றலை அந்த சமூகத்துக்கு வழங்குதல் முதலியன சார்ந்த இலக்குகள் அடையப்படாமை அல்லது புறக்கணிக்கப்படுகின்றமை, இவற்றிலிருந்து அவர்கள் ஓரங்கட்டப்படுகின்றமையின் காரணமாக ஏற்படுகின்ற மன குமுறலின் காரணமாக அவர்களுக்குள்ளே இந்த மனித தேவைகள் பற்றிய, மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமையின் காரணமாக எழுகின்ற மோதல் ஏற்படுகின்றது. இதிலே குறிப்பாக நாங்கள் இதற்கான தீர்வு வழிமுறைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது, இந்த நிறைவு செய்யப்படாத இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது அவற்றை அடைவதற்கு தேவையான
மாற்று வழிகளையும் முறைகளையும் அடையாளம் காண்பதற்கு மோதலிலே ஈடுபட்டுள்ள தரப்பினர்களை ஊக்குவிப்பதிலே தான் இது தங்கியிருக்கிறது. ஆகவே இருக்கின்ற சூழ்நிலையிலே அடையப்பட முடியவில்லை. ஆகவே வேறு ஏதேனும் வழியிலே இவற்றை இந்த தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய மனத்தாங்களை தீர்த்து வைத்து மோதலை தீர்க்க முடியுமா என்பதற்கான மாற்று வழிகள் குறித்து சிந்திப்பதற்கு நாங்கள் இவர்களை தூண்ட வேண்டும். வெறுமனே அவர்களை அடிப்படிப்பட்டு தொடர்ந்து மோதலிலே வைத்திருப்பதை விட மாற்று வழிகளை பற்றி சிந்திப்பதற்கு தூண்ட வேண்டும் என்பது ஒரு உபாயம் அல்லது மோதல் தீர்வுக்கான வழிமுறை அல்லது அணுகுமுறையாக நாங்கள் கொள்ளலாம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மோதலுக்குட்பட்டுள்ள தரப்பினரை தமது அடிப்படை மனித தேவைகளை திருப்திகரமாக பூர்த்தி செய்வதற்கான உடன்பாடுகளை எட்டுவதற்கு உதவுது. இங்கும் நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருகின்றது தொடர்பாகத்தான் இரண்டாவதாக வலியுறுத்துகின்றோம். இவ்வாறு மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமையின் காரணமாக எழுகின்ற மோதலை தீர்க்க முடியும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்டதன் படி இந்த மனித தேவைகள் அணுகுமுறை எதை சொல்லுகின்றது என்றால், அதாவது நிறைவேற்றப்படாத எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் காணப்படுகின்ற பொழுது அங்கு மோதல் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்றும், அந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அந்த மோதல் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அரசியல் அறிஞரான, அரசியல் வன்முறை பற்றி அதிகமாக பேசிய அறிஞரான டிஆர் கர், ட்ரெட் ரோபர்ட் கர்ரை பற்றி பேசியிருந்தோம். அவர் மிக முக்கியமான ஒரு நூலை வெளியிட்டிருந்தார், அதாவது வை மென் ரிபல், அதாவது மனிதர்கள் ஏன் கிளர்ச்சியாளர்களாக மாறுகின்றார்கள் அல்லது போராடுகிறார்கள் என்று ஒரு இதை சொல்லியிருந்தார். அதிலே அவர் ஒப்பீட்டு தேய்மான கோட்பாடு என்று சொல்லி ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருந்தார். அதிலே அவர் என்னத்தை குறிப்பிட்டிருந்தார் என்றால், அவர் குறிப்பிட்டிருந்தார், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அதே விடயம், அதாவது மனிதனுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் காணப்படுகின்றது, அவைகள் நிறைவேற்றப்படாத பொழுது இந்த அவர்களுடைய மனதில் இருக்கிற தேவைகளும் எதிர்பார்ப்புகளுக்கும் நிறைவேற்றப்படாத அந்த யதார்த்த நிலைமைக்கும் இடையிலே காணப்படுகின்ற இடைவெளி மனதிலே விரக்தியாக ஏற்பட்டு அந்த விரக்தி வன்முறையாக மாறி ஒரு மோதலுக்கு வழிவகுக்கின்றது என்ற ஒரு முக்கியமான விளக்கத்தை குறிப்பிட்டிருந்தார். அதைத்தான் நீங்கள் இங்கே சொன்னீர்கள். இதிலே அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார், அதுவும் இந்த இடத்துல மனங்கொள்ளக்கூடியது. என்னவென்றால், மக்களுக்கு காணப்படுகின்ற இந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அப்படியே இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது சொன்னோம், அவைகள் நிறைவேற்றப்படாத பொழுது யதார்த்த நிலை என்பது அவற்றை நிறைவேற்றவில்லை, ஆகவே அங்கு இடைவெளி விரிவடைந்து அவை வன்முறையாக மாறி மோதலாக மாறுகின்றது என்று சொன்னோம். அடுத்தது, இந்த எதிர்பார்ப்பிலும் இந்த தேவையிலும் எந்தவித மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த இருக்கிற நிலை அவர்களுக்கு குறைவடைந்து போகின்ற பொழுதும் அங்கு இடைவெளி தோற்றம், இது மேற்பக்கத்திலே அடையப்பட முடியாத பொழுது ஒரு இடைவெளி வருகிறது. இன்னொன்று, இதிலே அவர்களுக்கு தேவைகள் எதிர்பார்ப்புகள் அப்படியே இருக்கின்றன, எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை, ஆனால் இருக்கிற யதார்த்த நிலை குறைக்கப்படுகிறது அல்லது குறைவடைந்து போகின்றது, அங்கும் அந்த இடைவெளி வருது. உதாரணமாக இலங்கையுடைய அனுபவத்தை, இருந்ததையும் இழக்கின்ற அந்த நிலை. உதாரணமாக இலங்கையுடைய அனுபவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால், ஒரு காலத்திலே குடியுரிமை பறிக்கப்பட்ட, இந்திய வம்சாவளி மக்களுக்கான குடியுரிமை பறிக்கப்பட்ட நிகழ்வு, அல்லது தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த நிகழ்வு, அல்லது அதன் பின்னர் இடம்பெற்ற வன்முறைகள், குடியேற்றம், இவைகள் எல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் தேவைகளும் காணப்படாத பொழுதும் கூட இருக்கின்றதை இலக்கு செய்கின்ற ஒரு நிலையாகவே பார்க்கப்பட்டது, அல்லது இருந்ததை பறிகொடுத்ததன் காரணமாக அங்கும் இடைவெளி ஏற்படுகின்றது. இந்த இடைவெளியும் தவிர்க்க முடியாதபடி விரக்தியாக ஏற்பட்டு வன்முறையாக வெடித்து அது மோதலாகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் சொல்வதன்படி, இந்த இடைவெளியை எந்த அளவுக்கு குறைக்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் சமாதானம் என்பது, மோதல் தீர்வு என்பது அடையப்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே மனங்கொள்ள வேண்டும்.
நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. மிகச்சிறந்த உதாரணங்களோடு எங்களுடைய மாணவர்களுக்கு மென்மேலும் கருத்துக்களை சேர்த்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்குவோமாக இருந்தால், மூன்றாவதாக நாங்கள் மனிதனுடைய அடையாளம், அதாவது மனித குழுவினுடைய அடையாளம் என்று கூட சொல்லலாம், இந்த அடையாள தேவைகளை, அதாவது அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற அல்லது பேணுகின்ற, அது மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றதன் காரணமாக ஏற்படுகின்ற அடையாள தேவை அணுகுமுறையை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அடையாள தேவைகள் பற்றிய அணுகுமுறைகள் தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற பொழுது, தமது தனித்துவத்துக்கு அடையாளத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது என சமூகங்கள் உணர்கின்ற பொழுது, ஒரு நாட்டிலே இவ்வகை மோதல்கள் ஏற்படுகின்றன. இவை அடையாள தேவைகள் பற்றிய அணுகுமுறை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு நாட்டிலே மக்கள் கடந்த கால தோல்விகள், துன்பங்கள், பின்னடைவுகள் முதலியவற்றினாலும் இவ்வாறான உணர்வுகள் இவர்களிடையே ஏற்படுகின்றன. அதாவது கடந்த காலத்திலே ஏற்பட்ட யுத்த ரீதியான தோல்வியாக இருக்கலாம், வேறும் அதனால் அடைந்த துன்பங்கள் பின்னடைவுகளின் காரணமாக இருக்கலாம். அவ்வாறான சூழ்நிலைகளிலே இவர்களுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இந்த குறிப்பிட்ட இனக்குழுக்களினிடையே எங்கே தங்களுடைய அடையாளம் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது பழமிழந்து இருக்கின்ற நிலையிலே முற்றாக துடைத்தறியப்பட்டு அழிக்கப்பட்டு விடுமோ, தங்கள் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் தொலைத்து முகவரியற்றவர்களாகி விடுவோமோ என்கின்ற அச்சம், பயம், மனத்தாங்கள், விரக்தியின் காரணமாகவும் இவ்வகை மோதல்கள் அடையாளத்தை நிலைநிறுத்த முற்படுகின்ற, அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கின்ற மாற்று வழியாக மோதல்கள் மீள உருவாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக காணப்படுகின்றன. இதற்கான தீர்வு வழிமுறைகள் குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதிலே உண்மையிலேயே பரஸ்பர அச்சுறுத்தலையும் பயத்தையும் அடையாளம் காண்பதற்கும், பரஸ்பர புரிந்துணர்வையும் மீளிணக்கத்தையும், அதாவது சமரசம், பல்வேறு தமிழ் நூல்களிலே நல்லிணக்கம் என்று கூட இதனை பயன்படுத்துகின்றார்கள். எனவே அவ்வாறு பயன்படுத்துவதனால் மாணவர்கள் தவறான சொல்லை பயன்படுத்தியதாக கருதப்படவும் மாட்டார்கள். பல்வேறு நூல்களிலே இருக்கின்றது அவ்வாறு. எவ்வாறாயினும் கூட இதற்கான ஆங்கில பதத்தோடு ஒத்த சரியான பதமாக மீள் இணக்கம் என்ற சொல்லையே விதந்துரைக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே பரஸ்பர புரிந்துணர்வையும் கட்டியெழுப்புவதோடு மீளிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதற்கு மோதலுக்குட்பட்ட தரப்பினருக்கு உதவுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையிலே கூட நீண்டகால யுத்தத்தின் பின்னர் நியமிக்கப்பட்ட, அதாவது எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற ஆணைக்குழுவினுடைய விதந்துரையிலும் கூட இந்த மீளிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். துரதிருஷ்டவசமாக அதனுடைய பெரும்பகுதிகள் நடைமுறைக்கு வராத போதிலும் கூட அதில் எழுத்துருவிலே அவ்வாறான விடயங்கள் இருந்தன. அதாவது நான் நினைக்கின்றேன் தமிழிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு என்ற பெயரிலே அது இயங்கியதாக ஞாபகம். இவ்வாறான கூறுங்கள் கலாநிதி. இந்த இடத்துல எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. கலாநிதி கருணாகரன் அவர்கள் சொன்னது போல ஆங்கிலத்திலே ரீகன்சிலியேஷன் என்று சொல்லு காணப்படுகின்றது. அதுக்கு சரியான தமிழ் சொல் மீளிணக்கம் என்பது. ஆனால் நிறைய அவர் குறிப்பிட்டதுபடி நிறைய நூல்களை அது நல்லிணக்கம் என்று பயன்படுத்தப்படுகின்றது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அது பற்றி பெரிய அளவுக்கு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மீள இணங்குதல் அல்லது இணைதல் நல்ல விடயம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே அதை நல்லிணக்கம் என்று சொல்லிவிட்டார்களோ என்றும் எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. அவ்வாறு இருக்கலாம். ஆகவே இரண்டும் ஒரே விடயத்தை தான் குறிப்பிடுகின்றன. நீங்க சொன்ன மாதிரி அதை எவ்வாறு சொன்னால் கூட அது பொருத்தமாக இருக்கும். ஆம், அதை நாங்கள் பாரி ஒரு பிரச்சனையாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கூட்டு உடன்பாடுகளை நோக்கி இந்த மோதலுக்குட்பட்ட தரப்பினரை உந்துதல் அளிப்பதன் ஊடாகவும் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அடையாள தேவைகளை நிலைநிறுத்தி நாங்கள் இந்த வகையான மோதல்களிலே இவ்வாறான அணுகுமுறைகளை கடைபிடிப்பதன் ஊடாக மோதலை தீர்த்து கொள்ள முடியும், அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் சொல்லுகின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால், அதாவது நான்காவது அணுகுமுறை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே
சமூகங்களுக்கிடையே காணப்படும் வித்தியாசமான கலாச்சாரங்களின் விளைவாக மோதல் ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். இது இயற்கையிலே அமைந்த வரலாற்று ரீதியான காரணிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக இவ்வகை ஒவ்வாத கலாச்சார தொடர்புகளின் காரணமாக ஒரு வகை இணக்கமின்மை மக்களிடையே சமூக குழுக்களிடையே ஏற்படுகின்றது. இது இவ்வகை மோதல் உருவாகுவதற்கு, அதாவது கலாச்சார தொடர்பாடல் அணுகுமுறையின் ஊடாக இவ்வகை மோதல் உருவாகதாக சொல்லப்படுகின்றது. அதாவது கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பிலே காணப்படுகின்ற ஒவ்வாமை அல்லது இணக்கப்பாடின்மை காரணமாக இது ஏற்படுகிறது பல்லின கலாச்சாரங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே. மேலும் இன்னொரு விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, இலங்கை மாத்திரமல்ல, உலகிலே தவிர்க்க முடியாமல் விரும்பியோ விரும்பாமலோ பெரும்பாலான நாடுகள் இன்று பல்லின கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாகத்தான் இருக்கின்றன. பன்மைத்துவம் என்பது நீக்கமர நிறைந்து காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே உலக நாடுகளுக்கு, முழு உலக சமூகத்திற்கும் கூட இந்த மோதல் தீர்வு பற்றிய அடிப்படை விளக்கமும் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை போன்ற நாடுகளிலே வாழுகின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனால் அதனால் நாங்கள் அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நாட்டிலே இருக்கிறோம். ஆகவே இவ்வாறான கலாச்சார தொடர்பாடல்களிலே காணப்படுகின்ற ஒவ்வாமையின் காரணமாக, இணக்கப்பாடின்மையின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த மோதலை தீர்த்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை அறிஞர்கள் விதந்துரைக்கின்றார்கள். அதிலே ஒன்று, ஏனைய தரப்பினரின் கலாச்சாரத்தை ஒருவருக்கொருவர் விளங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை ஏற்படுத்துதல், அது ஒன்று. இரண்டாவதாக, ஏனைய தரப்பினர் பற்றிய தப்பபிப்பிராயங்களையும் அதாவது நேர்மாறான எண்ணங்களையும் களைவதற்கும் கைவிடுவதற்கும் அவர்களுக்கு உதவுதல் வேண்டும். இது அரசுகளினுடைய கடமை. உண்மையிலே மூன்றாம் தரப்போ அல்லது வேற எந்த நாட்டிலிருந்தோ வந்து இதனை செய்து வைப்பார்கள் என்று நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்க முடியாது. நிலவுகின்ற அரசினுடைய கடமை ஒவ்வொரு நாட்டிலும் இது. மேலும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை வலுப்படுத்துவதற்கு தேவையான நிகழ்ச்சி திட்டங்களை அல்லது நிகழ்ச்சி நிரலை அமுல்படுத்துவதன் ஊடாக, முழு ஈடுபாட்டோடு உண்மையாக அரசுகள் அமுல்படுத்துவதன் ஊடாக இவ்வாறான மோதல்களுக்கு தீர்வுகளை காண முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கூறுங்களே. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், அதாவது கலாச்சார தொடர்பாடல்களை மேம்படுத்துவது நிச்சயமாக ஒரு சிறந்த மோதல் தீர்வுக்கு வழிவகுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். அதனுடைய மறுவளமாக சமூகங்களிடையே கலாச்சார தொடர்புகளுக்கிடையே ஏற்படுகின்ற தடைகள் உண்மையாக அந்த கலாச்சாரங்களுக்கிடையே ஒரு தவறான புரிந்துணர்வு ஏற்படுவதற்கும் அதன் அடிப்படையிலே மோதலுக்கு வழிவகுப்பதற்கும் அவைகள் காரணமாக அமைந்துவிடலாம். இலங்கையினுடைய உதாரணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் உண்மையிலே இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த மிக பிரதானமான மோதலிலே சம்பந்தப்பட்ட இரண்டு இனங்களும் ஏதோ ஒரு வகையிலே கலாச்சாரத்தோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்ட இரண்டு இனங்கள். அதாவது இந்து சமயம், பௌத்த சமயம் மத அடிப்படையிலும் இணைந்த தொடர்பு அங்கு காணப்படுகின்றது. அவர்களுடைய கலாச்சார நடைமுறைகளையும் மிக நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டிருந்தன. ஆயினும் துரதிருஷ்டவசமாக ஏன் அந்த இரண்டு கலாச்சாரங்களுக்கிடையிலேயும் ஒரு மோதல் ஏற்பட்டது என்பது நிறைய ஆய்வாளர்களுடைய ஒரு கேள்வியாக கூட இருக்கின்றது இன்றைக்கு. இந்த இடத்திலே கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இந்த ரெண்டு கலாச்சாரங்களினுடையும் தோற்றுவாய் ஒரே பிரதேசமாக இருக்கின்றது, குறிப்பாக இந்திய துணைக்கண்டம். அதே நேரத்திலே மிக அருகருகே நெருங்கி செல்லக்கூடிய சமாந்திரமான இரு கலாச்சாரங்கள் தான் இவைகள். ஒத்த தன்மைகள் நிறைய காணப்படுகின்றன. ஒவ்வாமை இங்கு இல்லை. இணங்கி செல்லக்கூடிய இரு கலாச்சாரங்கள், ஒவ்வாமை மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு இருந்த போதிலும் கூட எனக்கு தெரிய திட்டமிட்டு சமூக தலைவர்களாலும் அரசியல் தலைவர்களாகவும் ஒவ்வாமை ஏற்படுத்தப்பட்டது அல்லது திணிக்கப்பட்டது. நிச்சயமாக இதன் விளைவாகத்தான் வரலாற்று ரீதியாக இந்த தப்பு அபிப்பிராயம் நீடித்து வருகிறது. நிச்சயமாக இது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல,
உலகளாவிய ரீதியிலே இந்த புவிசார் அரசியல் சக்திகளும் கூட இந்த 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 இரண்டு கலாச்சாரங்களையும் பிரிப்பதிலே மிக முக்கியமான பங்கு செலுத்தி இருந்தது என்றும் கூட ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த கலாச்சார தொடர்பின்மை என்பது ஏற்படுத்தப்படாமல் அல்லது அந்த தொடர்பு சிறப்பாக இடம்பெறுவது ஏதோ ஒரு வகையில் திட்டமிடப்பட்டு தடை செய்யப்பட்டது இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்தது என்று குறிப்பிடுபவர்களும் இருக்கின்றார்கள். பிழையான புரிந்துணர்வு பிழையான நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் ஏற்படுத்தி அது இன விரோதத்துக்கும் இரண்டு கலாச்சாரங்களுடைய விரோதத்துக்கும் வழியாக அமைந்து விட்டது என்றும் இதை சொல்லலாம். ஆம், கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, நாங்கள் மேலும் பார்ப்போமாக இருந்தால் இந்த ரெண்டு கலாச்சாரமும் ஒரு தாயினுடைய இரட்டை குழந்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இதிலுள்ள நல்ல அம்சங்களையும் 90% மேற்பட்ட இணங்கக்கூடிய அம்சங்களையும் இருட்டடிப்பு செய்து போலியாக விரோதத்தை வளர்த்து விட்டார்கள். இதுதான் இதுக்கு காரணம் என்றும் கூட கூற தோன்றுகின்றது. இந்த இடத்தில் நிச்சயம் அப்பாவி மக்கள் மனதிலே நஞ்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலாச்சாரம் பற்றிய விரோத மனப்பான்மைகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நாங்கள் 5வது அணுகுமுறை பற்றி பார்ப்போமாக இருந்தால், கலாச்சார தொடர்பாடல் அணுகுமுறைக்கு அடுத்தபடியாக மோதல் நிலைமாற்று அணுகுமுறை தொடர்பாகவும் அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இங்கே சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார கட்டமைப்புகளில் நிலவும் ஆழமான சமத்துவமின்மை, அநீதி முதலியவற்றுக்கு எதிராக அதற்கான பதிலாக அல்லது துளங்களாகத்தான் மோதல்கள் மக்களினுடைய கிளர்ச்சியின் காரணமாக இவ்வகை மோதல்கள் எழுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இங்கே இதற்கான மோதல் தீர்வு வழிமுறைகளாக சில விடயங்களை முன்வைத்துள்ளார்கள். இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சமத்துவமின்மை, அநீதி முதலியவற்றின் காரணமாக விளங்கும் கட்டமைப்புகளையும் கொள்கை சட்டகங்களையும் மாற்ற வேண்டும். அதாவது அநீதியை ஏற்படுத்துகின்ற அல்லது சமத்துவமின்மையை ஊக்குவிக்கின்ற தாபனங்களையோ கொள்கை சட்டகங்களையோ முதலிலே அரசுகள் மாற்ற வேண்டும். அவ்வாறான ஏற்பாடுகளை கட்டாயமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மோதலுக்கு உட்படும் தரப்பினரிடையே ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் புரிந்துணர்வையும் நீண்டகால அடிப்படையிலே நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே ஏற்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே அமைதி, நீதி, மன்னித்தல், அங்கீகரித்தல், மீளிணக்கம் போன்றவற்றை வலுப்படுத்தும் நோக்கிலான கொள்கைகளையும் செயல்களையும் அமுல்படுத்துவதிலே அரசுகள் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் போன்ற விடயங்களை கையாளுவதன் ஊடாக உண்மையிலேயே மோதல் நிலைமாற்று அணுகுமுறையின் ஊடாக மோதலை தீர்த்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக மோதல் நிலைமாற்றம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் இதிலே சொல்கின்ற விடயம் என்னவென்றால், மோதலினுடைய காரணிகளை நிலைமாற்றுதல் அல்லது மோதலுடைய நிலையை நிலைமாற்றுதல் என்ற விடயம்தான் இங்கு முக்கிய விடயமாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மோதல் எந்த நிலையில் இருக்கிறது, அதாவது அது தீவிரமான நிலையில் இருக்கின்றது அல்லது ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வற்ற மிகவும் வன்முறையான பகையான நிலையில் இருக்கின்றது, அந்த நிலையை மாற்றுதல் அல்லது மோதலுக்கே உரிய அதில் இந்த மோதலை தோற்றுவித்த காரணிகளை நாங்கள் மாற்றுதல், இவைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த நிலைமாற்றம் வருகின்ற பொழுது மோதலை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் அங்கு ஏற்படும். அல்லது மோதலுடைய தன்மையை மாற்றுதல், அதாவது வன்முறை தீவிர வன்முறையுடைய இருக்கின்றதான மோதலை ஒரு வன்முறையற்ற அல்லது வன்முறை குறைந்த மோதலாக கொண்டு வருதல் போன்ற விடயங்களை நாங்கள் இதிலே குறிப்பிடலாம். ஆகவே இந்த மோதல் நிலைமாற்ற அணுகுமுறை என்பது மோதல் தீர்விலே மிக முக்கியமான ஒரு அணுகுமுறையாக குறிப்பிடப்படுகின்றது. இது நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால் பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறை தொடர்பாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே நாங்கள் இந்த பிரச்சனை கூடாக ஏற்படுகின்ற இந்த மோதல் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அறிஞர்கள் ஒன்று, தாங்கள் அடைய விரும்பிய இலக்குகளிலே இணக்கமின்மை ஒரு காரணம், ரெண்டாவதாக
வெற்றி தோல்வி கோட்பாடு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஒருவரை தோற்கடித்து இன்னொருவர் வெற்றி கொள்ள விரும்புகின்ற அந்த செயற்பாடு அல்லது மனப்பாங்கு காரணமாக இவ்வகை மோதல்கள் உருவாகுவதாக உலகிலே சொல்லப்படுகிறது. இந்த மோதல்களின் போது உண்மையிலேயே இதிலே அழிவை ஏற்படுத்தியோ அல்லது இன்னொரு தரப்பை, அதாவது மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் ஒரு அணிக்கு அல்லது இன்னொரு தரப்பின் மீது அழிவை ஏற்படுத்தியோ அல்லது தோல்வியுறச் செய்தோ இவ்வாறு வெற்றி பெற முனையும் பொழுது இவ்வகை மோதல்கள் உருவாகின்றன. இதனை தீர்த்து கொள்வதற்கு மோதலுக்குட்பட்டுள்ள தரப்பினர் அதற்கான மூல காரணங்களை, அதற்கான ஆணிவேரை உண்மையிலே கண்டுபிடித்து அதனை தீர்ப்பதனை இலக்காக கொள்ள வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது, வெற்றி தோல்வி கோட்பாட்டை தவிர்த்து பகிரப்பட்டதும் பரஸ்பரம் புரிந்துணர்வை, அதாவது பரஸ்பரம் நன்மைகளை தரக்கூடியதுமான உடன்பாடுகளை எட்டுவதற்கு, அதாவது வெற்றி வெற்றி சூழ்நிலையை எட்டுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இதனூடாக இவ்வகை மோதல்களை தீர்க்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் மோதல் தீர்வுக்கான பல்வேறு அணுகுமுறைகளையும் விரிவாக பார்த்தோம். இதிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை கூறுங்கள் கலாநிதி பாஸ்கரன், குறிப்பிட வேண்டும். இந்த பிரச்சனை தீர்க்கின்ற அணுகுமுறையிலே மிக முக்கியமாக ஒரு கோட்பாடு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஜீரோ சம் கேம் என்று அதை சொல்லுவார்கள். அதாவது வெற்றி தோல்வி கோட்பாடு என்று நாங்கள் சொல்கின்றோம். குறிப்பாக உலகளாவிய ரீதியிலே தனிப்போர் நிலவிய காலத்திலே ஒரு மனப்பான்மை காணப்பட்டது. அதாவது இந்த போட்டித்தன்மை, அதாவது போட்டா போட்டி என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். என்னவென்றால், போட்டி என்பது எதை ஏற்படுத்துகிறது என்றால், போட்டி என்பது ஒருவர் வெற்றியடைகின்ற பொழுது இன்னொருவர் தோல்வியடைவதற்கான ஒரு விளைவை அங்கு கொண்டு வந்து விடுகின்றது. அதாவது ஒன்றில் ஒருவர் வெற்றியடையலாம் அல்லது அவர் தோல்வியடையலாம். அங்கு இருவரும் வெற்றியடைவதற்குடான சந்தர்ப்பம் எங்குமே காணப்படவில்லை. அவ்வாறு எண்ணமே அந்த காலத்தில் காணப்படவில்லை. ஆகவேதான் நீங்கள் பார்ப்பீர்கள், பனிப்போர் காலத்திலே அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் இரண்டும் ஒருவருக்கொருவர் வெற்றி தோல்வியை அடிப்படையாக வைத்து கொண்டு செயற்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மனப்பான்கு தான் எங்கும் காணப்பட்டது. அதாவது இன்னும் மிக இலகுவான ஒரு உதாரணத்தை இங்கு குறிப்பிடுவதாக இருந்தால், மாணவர்களுக்கு நாங்கள் போட்டி பரீட்சை வைக்கிறோம். போட்டி பரீட்சை எதை சொல்கிறது என்றால், அதாவது ஒரு மாணவன் வெற்றியடைதல், ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவன் வெற்றியடைதல் என்பதை பற்றித்தான் சொல்கின்றது. ஆனால் துரஷ்டவசமாக அந்த முறையிலே பல மாணவர்கள் தோல்வியடைகிறார்கள். பல மாணவர்களுடைய தோல்விக்கு நாங்கள் இந்த போட்டி பரீட்சையே ஒரு வழியாக அமைத்து விட்டோமே என்ற ஒரு துரஷ்டவசமான நிகழ்வு அங்கு காணப்படுகிறது. இதனால் தான் இன்று உலகளாவிய ரீதியிலே பரீட்சை என்ற அந்த மனநத்தை அடிப்படையாக கொண்ட அந்த விடயத்தை இன்று மாற்றி இன்று ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய சிந்தனைகளை முன்வைத்து எல்லாரும் வெற்றியடைக்கக்கூடிய ஒரு புதிய முறை இன்று கல்வி முறையில் வந்துவிட்டது. இங்கும் பார்த்தால் இன்று வெற்றி வெற்றி, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல வின் வின் அணுகுமுறையை பற்றி பேசுகிறார்கள். அதாவது இருதரப்புமே வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகளை இன்று உருவாக்க முடியும், அதற்காக இருதரப்புமே உழைக்க முடியும் என்ற கருத்துக்கள் இன்று வந்துவிட்டன. ஆகவே இந்த எண்ணக்கருவிலும் மனப்போக்கிலும் ஏற்பட்ட மாற்றம் இன்று இந்த பிரச்சனையை தீர்த்தல் என்பதிலே மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது இருதரப்புமே வெற்றியடைவதன் ஊடாக இன்றைக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிவகையை இன்றைக்கு கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றது. இது எதற்கு வழிவகுக்கிறது என்றால், இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த பிரச்சனை தோன்றாமல் இருப்பதற்கும். ஏனென்றால் இருவருமே வெற்றி பெற்றுவிட்டால் அங்கு திரும்ப இருவருமே பகையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அல்லது ஒருவரொருவர் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த அடிப்படையிலே ஏற்பட்ட ஒரு புதிய மாற்றம், புதிய மனோநிலை மாற்றம் இன்றைக்கு மோதல் தீர்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே அது நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை தீர்தல் அணுகுமுறையிலே ஒரு முக்கியமான கட்டத்தை இன்றைக்கு தோற்றி வைத்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வெற்றிகரமான மோதல் தீர்வுகள் உலகளாவிய ரீதியிலே ஏற்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும்.
ஆம், நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. மிகச்சிறந்த உதாரணங்களின் ஊடாக யதார்த்தபூர்வமாக எங்களுடைய மாணவர்களுக்கு இதனை எடுத்துரைத்தீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இதிலே இந்த மோதலும் மோதல் தீர்வும் பற்றிய பாடத்தினுடைய அடுத்த அம்சத்திலே நாங்கள் திரையிலே இவ்வாறான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே நாங்கள் இதனுடைய அடுத்த கட்டத்தை எங்களுடைய மாணவர்களுக்கு எடுத்து கூறுமாறு கலாநிதி பாஸ்கரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இதிலே இப்பொழுது கலாநிதி கருணாகரன் அவர்கள் குறிப்பிட்டதன் படி நாங்கள் மோதலை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை பற்றி நாங்கள் மிக ஆழமாக விளக்கமாக விவாதித்தோம். நாங்கள் நீங்கள் இந்த இந்த தொடர்ச்சியான எங்களுடைய இந்த கலந்துரையாடலே பல்வேறான பாட வகைகளிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் மோதல் என்றால் என்ன என்று பார்த்தோம், மோதலுக்கான வகைகளை பார்த்தோம், அதிலே மோதலுக்கான காரணங்களை பற்றி ஆழமாக பேசினோம். பின்னர் இந்த மோதலை மோதலுடைய இந்த அது எப்படி உருவாகிறது என்ற அந்த வாழ்க்கை சக்கரத்தை பார்த்தோம். பின்னர் மோதலை எப்படி தீர்க்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பேசினோம். அதிலே மிக முக்கியமாக கருணாகரன் குறிப்பிட்ட அந்த ஆறு அணுகுமுறைகளும் மிக முக்கியமான அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகளை மையமாக வைத்து கொண்டு ஒரு மோதலை தீர்ப்பதிலே எத்தகைய செயன்முறைகள் படிநிலைகள் இடம்பெறலாம் என்பது மிக முக்கியமானது. அதாவது மோதலை தீர்ப்பதற்கான செயன்முறைகள் எப்படி இருக்கும், அல்லது மோதலை தீர்ப்பதற்கு நாங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி தீர்க்கலாம், எப்படி செய்யலாம் என்று யோசிப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே பார்த்தால் உண்மையிலே நாங்கள் முக்கியமாக முதல்ல விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், மோதல் தீர்வு என்பது ஒரு நீண்ட செயல்முறை. அதாவது துரஷ்டவசமாக பலர் நினைப்பது போல ஒரு மோதல் முடிந்தவுடனோ அல்லது அது நிறுத்தப்பட்டுவிடனோ அது தீர்க்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் கொள்ள முடியாது, சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே ஒரு மாயை. அங்கு மோதல் மோதலுக்கான காரணிகள் பகைமை எல்லாம் மறைந்திருக்கின்றது, உள்ளுக்குள் புதைந்திருக்கின்றது. ஒரு நாளைக்கு அது மிக தீவிரமாக அது வெளிப்படும். வெளிப்படுகின்ற பொழுது அங்கு வன்முறையும் மோதலும் இருப்பதை விட இன்னும் தீவிரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இப்போ எவ்வாறு எரிமலை அமைதியாக அழகாக எங்கள் கண்களுக்கு தெரிகின்ற அந்த மலை ஒரு நாள் வெடித்தால், அதாவது உயிர்ப்பு எரிமலையை போன்றது என்று கூட நாங்கள் அதை சொல்லலாம். ஆகவே மோதல் தீர்வு என்பது நாங்கள் நினைக்கிறது போல ஒரு சாதாரணமான இலகுவான செயல்முறை அல்ல, அது ஒரு மிக நீண்ட செயல்முறை. மிக நீண்ட செயல்முறை என்றால் யுத்தம் மோதல் என்பது இடம்பெறுகின்ற பொழுது, அது இடம்பெறுகின்ற பொழுது இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தையின் பொழுது, அல்லது பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு மோதல் ஒன்று முடிவுக்கு கொண்டு வருகின்ற பொழுது, அல்லது கொண்டு வந்த பின்னர் இடம்பெறுகின்ற ஒரு மோதல் ஒன்று முடிவுக்கு வந்த பின்னர் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளின் பொழுது, அல்லது அதற்கு பின்னர் சமாதானத்தை மேற்கொள்வதற்கு அல்லது கட்டியெழுப்புவதற்கு எத்தகைய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுதோ அல்லது அதற்காக செயற்படுகின்ற பொழுதோ அந்த நீண்ட செயல்முறையிலே அது தங்கி இருக்கிறது. ஆகவே இது சிலவேளை ஒரு 30 வருட மோதல் இடம்பெற்றது என்று நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், சிலவேளை ஒரு சிறந்த தீர்வை அடைப்பதற்கு 60 வருடங்கள் கூட செல்ல வேண்டி இருக்கலாம். அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது சிலர் குறிப்பிடுவதைப் போல என்ன இன்னும் தீர்வு வரவில்லை, என்ன ஒரு தீர்வு முன்வைக்கப்படவில்லை, அல்லது என்ன ஒரு தீர்வுக்கான முயற்சியே இல்லை என்று குறிப்பிடுவது போல அல்ல. இது படிப்படியாக பல்வேறு கட்டங்களினூடாக ஒரு சிறந்த தீர்வு நிலைக்கு வர வேண்டும் என்பதும், அது ஒரு நீண்ட செயல்முறை என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவதாக இன்னொரு மிக முக்கியமான அடிப்படை விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மோதலை முழுமையாக தீர்த்து கொள்ள முடியும் என்று நினைப்பதும் தவறானது. அதாவது நான் நினைக்கிறேன் கலாநிதி கண்ணான் அவர்கள் இந்த பாடவுகளை ஆரம்பத்தில் தொடங்கிய பொழுது மிக முக்கியமான ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதாவது ஒரு நிலையான சமாதானம்
என்பது அடையப்பட முடியுமா, அதை நாங்கள் அடையலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு ஒப்பான, அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் இந்த பாடவுகளை முடிகின்ற பொழுது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். திறமையான எங்களுடைய மாணவர்கள் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த கேள்விக்கு ஒப்பான ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்னவென்றால், அதாவது மோதலை முழுமையாக தீர்த்து கொள்ளுதல் என்பது ஒரு கடினமான விடயம் என்று தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். என்னவென்றால், சில சந்தர்ப்பத்திலே மோதலொன்று தீர்க்கப்பட்டு விட்டது, ஒரு சிறந்த தீர்வை அடைந்து விட்டோம் என்று நாங்கள் நினைக்கிறது பொழுது கூட, அதற்கு சமாந்தரமாக மோதல் ஒன்று உருவாக முடியும், அது வளர்ச்சியடைந்து இன்னொரு மோதலாக மாற முடியும் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அதையும் மனதிலே கொண்டுதான் நாங்கள் ஒரு மோதல் தீர்வுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே ரெண்டு விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று, மோதல் தீர்வு என்பது மிகவும் நீண்ட ஒரு செயல்முறை, அதற்கு எத்தனை அளவு காலம் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது. ரெண்டாவது, மோதலை முழுமையான ஒரு மோதலை தீர்த்து கொள்வதல் என்பதும் மிகவும் கடினமான ஒரு விடயம். ஒரு மோதல் தீர்விலிருந்து கூட, அல்லது தீர்க்கப்பட்ட ஒரு சமாதான நிலையிலிருந்து கூட இன்னொரு மோதல் தோற்றம் பெறலாம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மோதலை தீர்க்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக, கவனமாக, மிகவும் சிறப்பாக, சிரத்தையோடு இந்த மோதல் தீர்வு முறைகளை, அதாவது கலாநிதி கண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த மோதல் தீர்வுக்கான அணுகுமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தேவை காணப்படுகின்றது. நாங்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு கொண்டு நாங்கள் இன்னொரு பாட வேளையிலே இந்த மோதலை தீர்வதற்கான செயல்முறைகள் எவ்வாறு இருக்கும், அதற்கான எத்தகைய படிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஒரு மோதல் தீர்க்கப்பட்ட பின்னர் நாங்கள் ஒரு சமாதான காலத்திலே மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைகள் என்ன, அங்கு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், மத்தியஸ்தம் எப்படி இருக்கும், அதற்கு பிறகான நல்லிணக்க செயல்முறை எப்படி இருக்கும் என்பது போன்ற மிக நீண்ட ஒரு கலந்துரையாடலோடு நாங்கள் இன்னொரு வகுப்பிலே பாடவேளையிலே உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த இடத்திலே நான் கருணாகர் கலாநிதி கருணாகரன் அவர்களை இந்த இடத்திலே நான் தொடர்படுத்துகின்றேன். ஆம், நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. ஆம் மாணவர்களே, இன்றைய பாட வேளையிலே நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை நீங்கள் நன்றாக விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அடுத்த ஒரு பாட வேளையிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.